வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஏன் ஒன் பிளஸ் நைன் ஃபைவ் ஜி வாங்கக்கூடாது அப்படின்ற ரீசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன் பிளஸ் நைன் இன்டர்நேஷனல் வேரியண்ட்டுக்கும் ஒன் பிளஸ் நைன் இந்தியன் வேரியண்ட்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன் பிளஸ் நைன் இன்டர்நேஷனல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது. இது வந்து அக்செப்டபுளா? என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அக்செப்டபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நைன் இந்தியன் வேரியண்ட்டில் ரெண்டே ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே வந்து இன்டர்நேஷனல் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10+ 5G பேண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒன் பிளஸ் ஃபேன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து 5G வரல அப்படின்னு இதை குறையாக சொல்கிறேன்னு வந்து நீங்கள் கேட்கலாம். பட் வந்து ரெண்டு 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கும் போது இன்னும் மிச்ச பேண்ட்ஸ்லாம் அன்லாக் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ட்விட்டர் லீக்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே இங்கிலீஷில் பயங்கரமாக ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை டெக்னிக்ஸ் அமைங்க பிக் ஃபர்ஸ்ட் அபவுட் 5G பேண்ட்ஸ் இந்தியா. 5G இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. இஃப் 5G கம்ஸ் இந்தியா ஒன் பிளஸ் வில் எனேபிள் தி பேண்ட்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், ஒன் பிளஸ் சி சொன்னாரா இல்லை வந்து ஒன் பிளஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்களா இந்தியாவில் வந்து 5G பேண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒன் பிளஸ் நைன் சிக்கு எல்லாம் 5G பேண்ட்ஸ் அன்லாக் பண்ணணும்னு சொன்னாங்களா? அப்படிலாம் வந்து ஒன் பிளஸ் எதுவுமே வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே அந்த கிளைம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் கிட்ட ப்ராசர் வாங்கும்போது சில 5G பேண்ட்ஸ் மட்டும்தான் லைசன்ஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மிச்ச 5G பேண்ட்ஸ் எனேபிள் பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து காசு கொடுக்கணும். இதை ஒன் பிளஸ் பண்ணுவாங்களா? ஒன் இயர் கழிச்சு இந்தியாவில் 5G வரும்போது ஒன் பிளஸ் 10 சீரிஸ் வந்து வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன் பிளஸ் 9 சீரிஸ்க்கு அவங்க 5G பேண்ட்ஸ் எனேபிள் பண்ணுவாங்கன்றதுக்கான ஷூரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் ஒன் பிளஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றக்காகலாம் நீங்கள் வந்து ஃபோன் டைவ் செய்து வந்து வாங்காதீங்க. மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஓஎஸ் சப்போர்ட் வந்து கிடையாது. ஒன் பிளஸ் 9R ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஒன் பிளஸ் 9 ஓஎஸ் கிடையாது. ஆசில் பிளாட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கேன், கேமரா இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸே வந்து ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஐபி ரேட்டிங்கும் வந்து கொடுக்கல. உடனே வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், ஒன் பிளஸ் தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் சீல்லாம் வந்து போட்டாங்களே அப்புறம் ஐபி ரேட்டிங் கொடுக்கலாம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் வந்து நாங்கள் இந்த காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறோம், மக்கள் கொடுக்குறோம் வந்து ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெட்மி நோட் 10 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP53 ரேட்டிங் ரெட்மியால் கொடுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒன் பிளஸால் ஏன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் ஐபி ரேட்டிங் கொடுக்க முடியல? அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ், ஒன் பிளஸ் 9 பேஸ் மாடல் இந்தியாவில் 50,000 வந்து செல் பண்ணுறாங்க. ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 50,000 செல் பண்ணுறேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. பத்தாவது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்கச்சக்க கார்டர் கட் பண்ணியிருக்காங்க. இந்த சேவிங்ஸை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியலை. என்னடா நீ இந்த ஃபோனை வந்து வெறும் குறை மட்டும் சொல்கிறேன், இந்த ஃபோனில் பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் மெயின் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 48 MP சோனி IMX689 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ் 9 Pro கொடுத்த அதே சென்சர் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒன் பிளஸ் 8 விட வந்து உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கும். ஒன் பிளஸ் 9 பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் 9 Pro இருக்க மாதிரி சோனி IMX766 50 MP அல்ட்ராவைட் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஒன் பிளஸ் 9 Pro அல்ட்ராவைட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ஒன் பிளஸ் 9 பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். தேர்ட் சென்சரை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம்னா சும்மா வந்து 2 MP சென்சர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஆதி காலத்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஒன் பிளஸ் 9 வெளியே வந்து வச்சு செஞ்சுருக்கோம், அதை நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.55 inch ஃபுல் HD பிளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட், கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் வந்து நல்லா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் எப்பயுமே வந்து ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோன்லேயும் ஹேண்ட் அலான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஆக்ஸன் வைஸ் 11 வந்து போட்டு கொடுக்குறாங்க. பட் என்ன கொஸ்டின்னா சாம்சங் மாதிரி வந்து நிறையா சாஃப்ட்வேர் அப்டேட் விடுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். சாம்சங் வந்து 4 இயர் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, 3 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதை மாதிரி வந்து ஒன் பிளஸ் இன்னும் வந்து பண்ணலை. இது ஒன் பிளஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 888 5G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 nm பில்டன் ஆக்டோகோர் ப்ராசர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து செம ஃப்ளூயிடாக சூப்பராக வந்து இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறதுலாம் நம்ம இப்போ ஒரு பாசிட்டிவ் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வந்து பிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஒன் பிளஸ் 9 நான் வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தீவிர ஒன் பிளஸ் ஃபேன், ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒன் பிளஸ் லோகோ கண்டிப்பாக வந்து ஃபோனில் வேணும், எனக்கு ப்ரீமியம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் பிளஸ் 9 வந்து வாங்கலாம். இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னும் வந்து நல்ல ஆப்ஷன்ஸே இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G வந்து பார்த்தீங்கன்னா இதே குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர் தான் வந்து கொடுக்குறாங்க. IP67 ரேட்டிங் இருக்குது. 5G பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10+ பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஸோ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இயர்ஸ்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக கொஞ்சம் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஒன் ப்ளஸ் நைன் ஃபைவ் ஜி வேல்யூ ஃபார் மணியா இல்லையா? உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.